விரைவு செய்திகள். சென்னை ஓமந்தூரர் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் தமிழ்நாடு மாநில சுகாதார பேரவையை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்ரமணியன் துவக்கி வைத்தார். இதில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் பா செந்தில் குமார், தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் உமா, தேசிய நலவாழ்வு குழுமை இயக்குநர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் உள்ள 29 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் திட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளபடி 5 முதல் 10% வரை இந்த கட்டணம் உயர்த்தப்படும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 55 சுங்கச்சாவடிகளில் 29 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்லாந்து நாட்டின் சென்னை துணை தூதரக கௌரவ தூதரும் தொழிலதிபருமான MCTP சிதம்பரத்திற்கு பின்லாந்து நாட்டின் உயரிய கௌரவம் வழங்கப்பட்டது. சென்னையில் உள்ள பின்லாந்து துணை தூதரகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு நைட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த லைன் ஆஃப் பின்லாந்து என்ற கௌரவம் வழங்கப்பட்டது. பின்லாந்து தூதர் ரித்வா கவுகுரோண்டே இந்த கௌரவத்தை தொழிலதிபர் MCTP சிதம்பரத்திற்கு வழங்கினார். மாநில நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்களித்து மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய அரிய வகை நோய்களாக பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து நோய்களுக்கான சிகிச்சைக்கு அளிக்கப்படும் மருந்து பொருட்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ செலவு பெருமளவு குறையும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் இந்த வரி விலக்கு அமலுக்கு வருகிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சொத்து வரி செலுத்த இன்று கடைசி நாளாகும். நிதியாண்டு இன்றுடன் முடிவடைய உள்ளதால் 2வது அரையாண்டுக்கான சொத்து வரியை செலுத்தாதவர்கள் இன்று மாலைக்குள் செலுத்த வேண்டும் என மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. மாநகராட்சி இணையதளம் மூலமாகவும், மண்டல வார்டு அலுவலகங்கள், இ சேவை மையங்கள் மூலமாகவும், குறிப்பிட்ட வங்கிகள் மூலமும் சொத்து வரியை செலுத்தலாம் என மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை மாநகராட்சிக்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் கல்பனா ஆனந்த் குமார் இன்று தாக்கல் செய்தார். 2023-24 நிதியாண்டின் மொத்த வருவாய் 3018.90 கோடி என்றும், மொத்த செலவினங்கள் 3029.7 கோடி என்றும், நிகர பற்றாக்குறையாக 10,17,00,000 இருக்கும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட திட்ட பணிகளில் 24 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 38 பணிகள் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருவதாகவும் நிதிநிலை அறிக்கை வாசித்த மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் தெரிவித்தார்.